கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நமக்கு நன்கு தெரிந்த பகுதி தான் லூக்கா நற்செய்தி நூல் 18:11-13 வசனங்கள். பரிசேயன் ஆயக்காரனுடைய செய்தி. அதாவது இரண்டு காரியங்களை கடவுள் இந்த இடத்துல மேற்கோளிட்டு காட்டுகிறார். ஒன்று சுயநீதி, இன்னொன்று தேவநீதி. நமக்கு தெரிந்த பகுதியிலே ஒரு பெரிய இறை கருத்துக்களை கடவுள் அந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஒரு கதையை சமீபத்தில் ஒரு புத்தகத்தில் படித்து கொண்டிருந்தேன். ஒரு கணவன் மனைவிக்குள்ளாக சிறிய ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுவிட்டது. கணவன் நீதிமான், நீதியுள்ளவர், சரியான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறவர். மனைவிக்கு சற்று கோபம் அதிகமாக வந்திருக்கிறது. பெரியவர்கள் கூடி இருவருக்கும் சமாதான பேச்சை பேசியிருக்கிறார். அப்பொழுது மனைவி வீட்டில் உள்ளவர்கள் சொன்னார்களாம், இவரிடத்துல ஒரு குற்றமும் பார்க்க முடியவில்லையே, பிறகு ஏன் நீ இவ்வளவு கோபப்படுகிறாய், நீதியாகத்தானே நடந்து கொள்கிறார் என்று சொன்னார்களாம். அதற்கு அந்த துணைவியார் சொன்னாராம், அவர் அப்படி நீதியாய் நடப்பதுதான் பிரச்சனையே, இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது, அவர் தன் நீதியிலே நின்று கொண்டு அடுத்தவர்களை குற்றப்படுத்துவதையே மையமாக வைத்திருக்கிறார். அடுத்தவர்களை குற்றப்படுத்துவதையே தன்னுடைய வாழ்விலே குறிக்கோளாக இருக்கிறார். அவர் நீதிமான் தான், நீதி செய்கிறவர் தான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் மற்றவர்கள் செய்கிற சின்ன சின்ன குறைகளை கூட இவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னார். இதுதான் சுயநீதி. நான் தான் நீதிமான், மற்றவரெல்லாம் நீதிமானே அல்ல. எப்பொழுதும் மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பது தான் சுயநீதி. நீங்கள் பாருங்கள், லூக்கா 18:10 படிக்கிறேன். இரண்டு மனுஷர் ஜபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவர் பரிசேயர், மற்றவர் ஆயக்காரர். பரிசேயர் நின்று, கடவுளே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கடவுள் கேட்டாரா, பரிகாரர் அநியாயக்காரரை போல நான் இல்லை, நான் ரொம்ப நல்லவன். சரி, அதை விடுங்க. தனக்கு பின்னால் ஒரு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆயக்காரர். அவரையும் பார்த்து, இந்த ஆயக்காரனை போல் இல்லாதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இவர் நீதிமான் என்று இல்லை என்று யாரும் சொல்லவில்லை. இவர் தவறு செய்கிறவர் என்று சொல்லவில்லை. தொடர்ந்து வசனத்தில் படித்தில் என்றால் தெரியும், நிறைய நன்மையான காரியங்களை அவர் செய்கிறார். ஆனால் தேவ நீதி என்பது அடுத்தவர்களை பார்க்க வைக்காது, நம்மை நாமே பார்க்க வைக்கும். நான் நல்லவனா, நான் அடுத்தவர்களை குற்றப்படுத்துகிறேனா, நான் அடுத்தவர் பால் அன்பு பாராட்டுகிறவனாக இருக்கிறேனா, ஏதாவது காரியத்தில் குறைவு பட்டிருக்கிறேனா. ஆயக்காரர் அதைத்தான் செய்கிறார். ஆயக்காரர் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் எடுத்துக்கொண்டு, கடவுளே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். அவர் அல்ல, பரிசேயர் அல்ல, ஆயக்காரரே நீதிமானாக்கப்பட்டு கடந்து சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சுயநீதி நம்மை நல்லவன் என்று சொல்லி அடுத்தவர்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும். என்றைக்கும் நம்மை மையமாக வைத்து மற்றவர்களை குற்றப்படுத்துவதுதான் சுயநீதி. தேவநீதி என்பது நம்மை ஆராய்ந்து பார்க்க வைக்கும். எந்த நீதியிலே நான் நிலைத்திருக்கிறேன்? சற்று யோசிப்போம். கத்தரதாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.